ஹே கைஸ், வாட்ஸ் அப் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்ரீ டிவில். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரியலிஸ்டிக்கான பைக் ஃபோட்டோ எடிட்டிங் நம்மளோட மொபைலில், அதுவும் பிக்ஸ்ஆர்ட்ல எப்படி ரொம்ப க்ரியேட்டிவாக அண்ட் வேறு லெவலில் எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன்லாம் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்பப்போலாம் ஒரு புது புது வீடியோ போடுறமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி ப்ரோசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த லைக் பட்டன் நார்மல் கலரில் இருந்து ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகிறத நான் பார்க்கணும். ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த லைக் பட்டனை போட்டு விட்டுருங்க. வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஃப்ளிப் ரோட்டேட்டுன்னு இருக்கும், ஃப்ளிப் ரோட்டேட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இங்கே தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது லெஃப்டில் இருந்து ரைட்டில் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போது இந்த இமேஜ் நம்ம பக்காவாக செட் பண்ணிக்கலாம் வேணுன்ற மாதிரி. ஓகே, பக்கா வந்து வேணுன்ற மாதிரி செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு மாடல் இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, நான் யூஸ் பண்ணுற மாடல் இமேஜ் பார்த்தீங்கன்னா பிஇஞ்சி ஃபார்மெட்டில் 4K கட் பண்ணிச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு இமேஜ் எப்படி பிஇஞ்சி ஃபார்மெட்டில் 4K எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலனா கவலைப்படாதீங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள், எப்படி ஒரு இமேஜ் பிஇஞ்சி ஃபார்மெட்டில் 4K எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பக்கா வந்து உங்கள் இமேஜுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை பக்கா வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனை மட்டும் உங்களுக்கு செட் பண்ணி ஒரு பிஇஞ்சி ஃபார்மெட்டில் சேவ் பண்ணி வச்சுங்க. ஓகே, இப்போது இந்த இமேஜை வந்து கரெக்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர், பக்கா வந்து செட் பண்ணிட்டேன். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஆட் ஃபோட்டோவை இங்கே வந்து ஒரு பேக்ரவுண்டு ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த பேக்ரவுண்டு லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. இப்போது இந்த பேக்ரவுண்டை பெருசாக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிளியர் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு பின்னாடி போயிடும். ஏன்னா நான் பர்சனை வந்து டிக் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ அந்த பேக்ரவுண்டை ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னால் பின்னாடி ஃப்ரண்ட்டில் பேக்கில் மூவ் பண்ண முடியும். நீங்கள் அந்த பர்சனை செட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன், இந்த டிக் ஆப்ஷனை தயவு செய்து கிளிக் பண்ணாதீங்க, டிக் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு செட் பண்ணிவிட்டு மூவ் டவுன் கொடுத்துருங்க, பக்கா வந்து பேக்கில் போயிடும். ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்வெர்ட் இதை கிளிக் பண்ணுறேங்க. இப்போது இமேஜ்னால் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது கீழே இருக்க ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸை கம்மி பண்ணி ஒரு 28 செட் பண்ணுறேன். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி ஒரு 56 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஹார்ட்னஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம். ஓகே, இப்போது அந்த பர்சனுக்கு கீழே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பெயிண்ட் பண்ண அந்த பர்சனுக்கு பேக் சைடில் தான் வந்து பெயிண்ட் ஆகும். ஸோ பர்சனுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பெயிண்ட் ஆகாது, ஏன்னா நம்ம மூவ் டவுன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பர்சனுக்கு பேக் சைடில் மட்டும் தான் பெயிண்ட் ஆகும். ஸோ பக்கா வந்து அந்த ஷேடோ எஃபெக்டை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, பக்கா வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது இதோட ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100 இருக்குது. ஸோ அதை கம்மி பண்ணி ஒரு 77 செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். அந்த பர்சன் வந்து அந்த இடத்துல உட்காண்ட்ருக்க மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கான லுக்கு கொடுக்குது. ஓகே, இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை வந்து ஒரு கம்மி பண்ணி ஒரு -48 செட் பண்ணுறேன். ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த எரேசர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்வெர்ட் இதை கிளிக் பண்ணுறேங்க. இப்போது இமேஜ் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து 50 இருக்கட்டும், ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி ஒரு 40
9 செட் பண்ணலாம். ஹார்ட்னஸை ஃபுல்லாக கம்மி பண்ணுறேங்க. ஓகே, இப்போ அந்த பர்சனுக்கு லெக் இருக்குல்ல, அந்த லெக்கு அந்த ஷூக்கு மேலே வந்து லைட்டாக பெயிண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த உட்காந்துருக்க இடத்த மட்டும் லைட்டாக பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம், இங்கேயும் டிக் பண்ணிடலாம். இது பிஃபோர் ஓவர் ரொம்ப பிரைட்டாக இருந்தது, அந்த காலை மட்டும் பாருங்களேன். ஆஃப்டர் வந்து அந்த இடத்த வந்து ரியலிஸ்டிக்காக உட்காண்டதுக்காக ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, அகெயின் டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை மட்டும் ஒரு 31 செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இன்னொரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸை கம்மி பண்ணி ஒரு 13 செட் பண்ணுறேன். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி ஒரு 25 செட் பண்ணுறேன். ஹார்ட்னஸ் கம்மி பண்ணி ஒரு 25 செட் பண்ணிவிட்டு இமேஜோட ஒரு சில இடத்துல வந்து அந்த லைட்டாக வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். இது வந்து டாஜ் அண்ட் பர்னுன்னு சொல்லுவாங்க. ஸோ பக்கா வந்து அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு எந்தெந்த இடத்துலாம் வந்து பிரைட்டாக தெரியும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்தந்த இடத்துல வந்து லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப வேண்டாம், லைட்டாக. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம், இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர், இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட் ஃபோட்டோ இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு PNG வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பேர்டு PNG சின்னதாக்கிட்டு ஓகே அந்த பேர்டை வந்து கரெக்டாக வந்து அந்த ரைட் ஹேண்ட் சைடு, அந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். ஓகே சூப்பர், அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த டெக்ஸ்ட் PNG கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணும்போது பக்கா வந்து செட் ஆகிடும். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர், இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ரா இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க மூணு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறங்க. நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். பிக்ஸார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர், இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சூரியன் போட்ட மாதிரி குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஓகே, ஒரு 8 செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹைலைட் இருக்கும், ஸோ ஹைலைட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றி ஒரு 6 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஷேடோ வந்து ஒரு -7 செட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒயிட்டை வந்து ஒரு கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +12 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பிளாக்கையும் கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +4 செட் பண்ணலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வைப்ரன்ஸை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஓகே சூப்பர், நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியார் ஐக்கான் இருக்கும், மிக்ஸ் டூல் ஐக்கான், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெட் கலரை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை மட்டும் ஒரு +30 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேச்சுரேஷனை மட்டும் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம், கரெக்டாக வந்து ஒரு -20 செட் பண்ணுறேன். லூமினஸையும் அதேமாரி கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +20 செட் பண்ணுறேன். ஓகே சூப்பர், நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ இருக்கும், ஸ்கை ப்ளூ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் யூஜை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +20 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனு கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +26 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லூமினன்ஸை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +2. நெக்ஸ்ட்டு ப்ளூ கலரை கிளிக் பண்ணிவிட்டு யூஜை வந்து ஒரு -10 செட் பண்ணுறேன். சேச்சுரேஷனை ஒரு +18 செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ மேலே இருக்க டர்ன் ஆப்ஷனை கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே சூப்பர், இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு +6 செட் பண்ணலாம், 6. நெக்ஸ்ட்டு அது கீழே கிளாரிட்டின்னு இருக்கும், ஸோ கிளாரிட்டியை வந்து ஒரு +10 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அது கீழே வந்து டென்சிட்டின்னு இருக்கும், ஸோ டென்சிட்டியை வந்து கம்மி பண்ணி ஒரு -10 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு விக்னேட்டையும் கம்மி பண்ணிக்கலாம்,
ஒரு ப்ளஸ் ஐ மீன் மைனஸ் 80க்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் மிட் பாயிண்ட்னு இருக்கும், ஸோ மிட் பாயிண்ட்டு கம்மி பண்ணி ஒரு 44க்கு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட்டு ஃபெதரை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டீட்டெயில்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே இதில் ஷார்ப்னஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 36க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மாஸ்க்கை வந்து ஒரு 60க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதுக்கீழே கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும், ஸோ கலர் நாய்ஸ் ரிடக்ஷனை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், 37க்கு செட் பண்ணுறேன். ஓகே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா கான்ட்ராஸ்ட்னு இருக்கும், ஸோ கான்ட்ராஸ்ட்டை வந்து 16க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும், ஸோ கலர் நாய்ஸ் ரிடக்ஷனை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 36க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும், ஸோ டீட்டெயில்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 58க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்மூத்னஸையும் ஏற்றிக்கலாம், ஒரு 80க்கு செட் பண்ணுறேன். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆப்டிமிஸ்டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எனேபிள் த லென்ஸ் ப்ரொஃபைல் கலெக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணுறங்க. ஓகே ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் எப்படி இருந்த இமேஜை ஜஸ்ட் அந்த கொஞ்சமாக கலர் கரெக்ஷன் பண்ணி ஒரு ரியலிஸ்டிக்கான லுக்கில் வந்து கொண்டு வந்திருக்கும். இப்படி இருந்த இமேஜை இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஒன்று பண்ணுறேன், ஏன்னா நீங்கள் லைக் பண்ண எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுது, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நான் இப்போலாம் நம்ம சேனலில் புது புது வீடியோ போடுறோம், அப்பப்போ உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்டு என்ன எங்கே ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் எஸ்டி.